வணக்க ஜனங்களே, வெல்கம் டு மனோஜ் ஸ்ரீமாக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, விக்ரம் டெய்லரோட ரியாக்ஷன் வீடியோ தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க போய் வீடியோ பார்க்கலாம். ஜனங்களே, எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் வழக்கம் போல். 3, 2, 1, வாங்க போய் பார்க்கலாம். காலையில் விடியலை பார்க்க போறது யாருங்கிறத இயற்கை தான் முடிவு பண்ணும். ஆனா இந்த காட்டுல யாரு எங்க எப்ப விடியலை பார்க்க போறாங்கிறத முடிவு இயற்கை இல்ல. ஏய் ஜனங்களே, விஜய் சேதுபதியோட அந்த ஒரு இது பாத்தீங்களா, வேற லெவல்ல இருந்துச்சுல. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்ல. மியூசிக் எல்லாம் செம்ம மீறப்படும். ஒரு மூ மூடியே கழட்டுறோம்னா இன்னொரு மூ மூடி போட்டவனால தான் முடியும். என் சரக்கு என் கையில கிடைச்சுன்னா உன் கவர்மெண்ட்க்கு இல்லை, நான் வரத்தே இல்லை. என் கவர்மெண்ட் என்னால உருவாக்க முடியும். யோ, உங்களுக்கு டெரரிஸ்ட்க்கு என்ன வித்தியாசம்? One man's revolution is another man's terrorism. சார், நம்ம வெளியே வராது படி சந்தனத்தோட சுத்தி வளர்ந்து என்ன சார் பண்றது? இந்த மாதிரி நேரத்துல வீரங்கள் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். மியூசிக்கெல்லாம் வேற லெவல் சொன்னீங்க, அப்படியே இங்கிலீஷ் படத்தோட ஃபீலிங் தருது பாருங்க. இதான் சொன்னீங்க. ஐ திங்க் இது கிளைமேக்ஸா இருக்கும். ஜனங்களே, சத்தியமா இந்த ட்ரெய்லர் பாக்குறப்ப வந்துட்டு செம்மையா இருந்தது. அந்த ஃபகத் ஃபாசில் சரி, கமல் சார் சரி, அதுக்காக விஜய் சேதுபதி, இவங்க மூணு பேர்த்தையும் வந்துட்டு ஏதோ ஒரு அனிமலோட அந்த ஒரு குண விஷயம் அந்த இதெல்லாம் வச்சு தான் இவங்களுக்கு வந்து கேரக்டர் ஸ்கெச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் இவங்க மூணு பேர்த்தோட அந்த ஒரு போட்டி தான் வந்துட்டு இந்த படமாக இருக்குன்னு நினைக்கிறேன். போட்டி மீன்ஸ் வந்து அவங்க இவன் வெர்சஸ் இவன், விஜய் சேதுபதி வெர்சஸ் ஃபகத் ஃபாசில், ஃபகத் ஃபாசில் வெர்சஸ் கமல் சார், அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் எனக்கு ஃபகத் ஃபாசிலை விட விஜய் சேதுபதியோட இது தான் செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் ஆகுது ஜனங்களை. ஏன்னா பார்த்த வரைக்கும் வந்துட்டு ஃபகத் ஃபாசில் வந்து கொஞ்சம் இதாக இருந்தாலுமே சில இடத்துல வந்துட்டு அந்த சைக்கோ அந்த மாதிரி ஒரு மீன் அந்த வில்லனிசம் வந்துட்டு காட்டிடுறாங்க. ஸோ செம்ம ஜனங்களை, வேற லெவலு. ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா கதை வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல, ஒன்றே ப்ரெடிக்ட் பண்ணலாம். இவங்க மூணு பேர்த்துல ஸ்ட்ரகிள் ஆகிறது தான் படமே இருக்கும். ஆனால் சில விஷயமெல்லாம் என்னன்னு தெரியல. ஸோ அதெல்லாம் படம் வந்தால் தான் தெரியும். ஆனால் ட்ரெய்லரில் வேற லெவலு. இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெய்லரில் வந்துட்டு எல்லாரும் ஈக்குவலாக காட்டியிருக்காங்க. ஃபுல்லாக கமலையும் ஃபுல்லாக விஜய் சேதுபதியும் ஃபுல்லாக ஃபகத் ஃபாசிலையும் காட்டாமல் அந்த மூணு பேர்த்தையும் ஒரு சமமாக காட்டுற மாதிரி இருந்தது ஜனங்களை. பார்க்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்தது. ஸோ மியூசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒன்ஸ் அப்பான டைம் அந்த
இங்கிலீஷ் படத்தில் தான் இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியும் கேட்க முடியும். ஸோ அந்த ஃபீல் வந்துட்டு இந்த படத்தில் இருக்குது. பிஜிஎம் எல்லாம் பட்டாசாக பின்னியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அனிருத். ஸோ வேற லெவல் ஜனங்களே, பட்டாசாக இருந்தது ட்ரெய்லரு. எல்லாம் நீங்களும் பாருங்கள். என்னோடய ரியாக்ஷன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஜனங்களே. பாய். மறுபடியும் வேணால் நான் போய் பார்க்குறேன். விக்ரம், விக்ரம்.